ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இந்த பாத்டப்பில் நாங்கள் ஆம்பல் அதாவது வாட்டர் லிலி ஃப்ளவரை எப்படி வளர்த்துருத்தோம் அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த பாத்டப்பை யூஸ் பண்ணாமல் ஒதுக்கி தான் வச்சுருந்தோம். ஸோ திடீர்னு ஒரு ஐடியா தோணுச்சு, இதில் நம்ம ஆம்பல் வளர்த்தா எப்படி இருக்கும்னு. இந்த டப்பில் இருக்க ஹோலை வந்து நாங்கள் எம்சியில் வச்சு சீல் பண்ணிட்டோம். ஸோ தண்ணியெல்லாம் வெளியே போகாது. ஓரளவுக்கு க்ளீன் பண்ணியாச்சு. இதை நாங்கள் எங்கள் வீட்டு மாடியில் தான் வச்சுருக்குறோம். நாங்கள் நர்சரி கார்டனில் இந்த ஆம்பல் செடி வாங்கினோம். ஆக்சுவலி என்னோடய அம்மா தான் ரொம்ப ஆர்வமாக இந்த கார்டனிங்லாம் பண்ணுறது, நான் சும்மா லைட்டாக அசிஸ்ட் தான் பண்ணுவேன். என்னோடய அம்மா வந்து டைரெக்டாகவே ஆம்பல் வந்து பாத்டப்பில் வச்சுட்டாங்க. இந்த செடியெல்லாம் மிக்ஸ் ஆகி ரொம்ப கலங்கின தண்ணியாகவே இருந்துச்சு. பாருங்கள், இந்த செடியை வச்சோன்னா இந்த பாத்டப்பில் தண்ணி எவ்வளவு கலங்குதுன்னு. ஆக்சுவலி நர்சரி கார்டனில் நாங்கள் போகும்போது அங்கே பெரிய பெரிய தொட்டிலெல்லாம் இதை வளர்த்து வச்சுருப்பாங்க. அதை பார்த்து தான் ஒரு இன்ட்ரெஸ்டே வந்துச்சு. முதல்ல வந்து ரொம்ப கலங்கின தண்ணியாக தான் இருந்துச்சு. நீங்களே பாருங்கள் தண்ணி எப்படி மாறி இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் நாங்கள் ஆம்பல் வைக்கும்போது இது வளருமா பூக்குமா அது மாதிரி எந்த ஐடியாவுமே இல்லை. ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு தான் இந்த முயற்சி பண்ணோம். இந்த செடியை நட்டப்புறம் அம்மா வந்து கொஞ்சம் சக்கர் ஃபிஷ் உள்ளே போட்டாங்க. ஸோ அழுக்கெல்லாம் வந்து அந்த ஃபிஷ்ஷே சாப்பிடும். ஆம்பல் செடி வளர்க்கும்போது நிறைய இந்த அழுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் மீன் போட்டோம். சொன்னால் நம்ப மாட்டீங்க, கிட்டத்தட்ட ஒரு 20 டேஸாக இந்த தண்ணி ரொம்ப கலங்கி இப்படி தான் இருந்துச்சு. இந்த லீஃப்ல கூட அவ்வளோவா ரொம்பலாம் வளரலை, பட் அப்படியே சஸ்டன் ஆகி வாடாமல் இருந்துச்சு. நான் கூட என்னோட அம்மா கிட்ட அடிக்கடி கேட்பேன், அம்மா இதில் ஆம்பர் ஃப்ளோர் வருமா இல்லை இது ஃப்ளாப் ஆகுமா அப்படின்னு. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாகவே இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் நாள் போக போக தண்ணி நல்லா தெளிஞ்சுது. என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் வீட்டில் நீங்கள் ஆம்பல் வளர்க்கணும்னா ரொம்ப பேஷன்ஸ் வேணுங்க. பார்த்தீங்களா, குட்டி குட்டி ஃபிஷஸ்லாம் தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா தெளிஞ்சு பர்ஃபெக்டாக இருக்குது. கிட்டத்தட்ட 40 டேஸ்க்கு அப்புறம் தான் தண்ணியெல்லாம் நல்லா தெளிஞ்சு தெளுக்க ஆரம்பிச்சுது. இந்த ஆம்பளை வளர்க்குறதுக்கு ஸ்பெஷலாலாம் நாங்கள் ஒன்றுமே செய்யலைங்க. அது அப்படியே விட்டால் போதும், அது பாட்டுக்கு வளரும். ஜஸ்ட் நாங்கள் டப்பில் தண்ணி குறைய குறைய ஃபில் பண்ணுவோம், அவ்வளோதான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு மொட்டு விட ஆரம்பிச்சுட்டு. ஆக்சுவலி இந்த ஆம்பளில் செடி வாங்கும்போது என்ன கலர்னு எங்களுக்கு அவ்வளோவா ஐடியாவே இல்லை. ஸோ ரொம்பவே ஆவலை வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், அது எப்போ பூக்கும் அப்படின்னு. எங்களோட ஃபர்ஸ்ட் மொட்டிலே வந்து காக்கா அப்படியே கொத்திடுச்சு. ஸோ அந்த கொத்தின பீஸ் தான் அங்கே கிடக்குது. அண்ட் இது ஒரு லாவெண்டர் கலரில் பியூட்டிஃபுல்லான வாட்டர் லில்லி ஃப்ளவர் தான். இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ஆம்பல் பூ, பார்க்கவே அழகாக இருக்குதுல்ல. நீங்கள் பாருங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜஸாக எப்படி வளருதுன்னு. உண்மையை சொல்லணும், இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளவரை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ ஃபைனலி நாங்களும் வந்து வீட்லேயே ஒரு ஆம்பல் ஃப்ளவர் வளர்க்குறோங்கிற ஒரு தாட் தான். இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, ஈவினிங் டைம் பார்த்தாலே நீங்கள் இதில் புறாக்கள் அப்புறம் வந்து காக்கா இதெல்லாம் வந்து வந்து தண்ணி குடிக்கும். இதில் வந்து பேர்ட்ஸ்லாம் தண்ணி குடிச்சிட்டு விளையாட்டுலாம் பார்க்கும்போது அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நாங்களும் டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டோம், அதை அப்படியே ரசிச்சுட்டு இருப்போம். இன்னும் 2 ஆம்பல் ஃப்ளவர் பூத்துச்சு. இந்த ஆம்பல் வளர்க்குறதுல என்ன ஸ்பெஷாலிட்டினா, ஃபர்ஸ்ட்டு பூக்குறது தான் டைம் எடுக்கும், பட் ஒன்ஸ் பூத்துட்டுனா எப்போவுமே பூ இருக்குங்க. இதுக்கு மெயின்டெனன்ஸ்னு ஒன்றுமே பண்ண வேண்டாம், அது பாட்டுக்கு வளர்ந்துட்டுருக்கோம். அண்ட் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இலைகள்லாம் பெருசாகி அண்ட் கொஞ்சம் ரொம்ப ப்ராடாக இருக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு பூ பூத்துச்சு, அப்புறம் 2, இப்போ 3. இந்த ரெய்னிங் டைமில் பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்குது. நான் முதலே சொன்ன மாதிரி இந்த ஆம்பல் செடியை வளர்த்தது எல்லாமே என்னோட அம்மா தான். இந்த வ்ளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை அண்ட் டேக் கேர்.